So hello students. So last class la we were seeing about capital market, right? So அதுக்கு முன்னாடி financial market na என்ன பார்த்தோம். So financial market la ரெண்டு important types பார்த்தோம், capital market and money market. So last class we were seeing and discussing about what is capital market, its types, characteristics, அதுல என்னென்ன main problems இருக்கு, என்ன usefulness, how the economic development is growing. Same way another type is money market. So you got the point. Today we are going to see about money market, right? So in this lesson the same thing, what is a money market, what are its characteristics, and what is the difference between capital market, money market, who are the participants in the money market, and different types and characteristics of money market, right? Shall we proceed into the lesson, Kana? Okay, I'm moving on to the first topic. As we know, what is the meaning and definition of money market? I'll say once again. So if the shares or the securities goes for a long term process, that is more than 1 year, it is called as capital market. திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கேபிட்டல் மார்க்கெட்னா நம்ம வாங்கின செக்யூரிட்டிஸோட டைம் லிமிட், இட் வில் எக்ஸ்டெண்ட் மோர் தென் டு 1 இயர். பட் ஆனால் இட் இஸ் மணி மார்க்கெட் அப்படின்றது ஆப்போசிட், இட் வில் பி கம்ப்ளீட்டிங் வித் இன் அ இயர், தட் இஸ் ஃபார் அ ஷார்ட் டேர்ம் பீரியட், தட் இஸ் கிவன், தட் இஸ் த மெயின் பாயிண்ட், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் இன் தட். ஓகே, ஐ ரீட் த மீனிங் நவ். மணி மார்க்கெட் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் financial market. Segment is nothing but a part wherein financial instruments, again underline that it is an agreement, okay, instrument and solliranga, having maturities end of the time less than 1 year are traded. So 1 year kulla or security resale value ku varudhu illa end ku varudhu appadina it can be said as money market securities. So shall we see the some of examples what is given there? So treasury bills, commercial bills, certificate of deposits, government securities, etc. In the examples ellame important, you'll be reading about these examples in this lessons briefly, right? So money market is nothing but an instrument which gets matured within a 1 year span of time. Within 1 year குள்ள கிடையாது, 1 இயருக்குள்ள மெச்சூர் ஆச்சு அப்படின்னா இட் கேன் பி செட் அஸ் மணி மார்க்கெட் செக்யூரிட்டி. ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் த டெஃபினிஷன் நவ். அக்கார்டிங் டு க்ரௌத்தர், த மணி மார்க்கெட் இஸ் அ கலெக்டிவ் நேம் கிவன் டு த வேரியஸ் ஃபர்ம்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் டீல் இன் த வேரியஸ் கிரேட்ஸ் ஆஃப் நியா மணி. ஸோ வாட் இஸ் அ நியா மணி? நியா மணினா என்ன? நியா மணி இஸ் நத்திங் பட் அ குவாசி மணி. இதில் யார் மெயினாக, அது என்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ், யார் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மணி மார்க்கெட்ல டீல் பண்றவங்க பேங்க்ஸ். சோ பேங்கோட டெபாசிட்ஸ் விச் கேன் பி ஈஸிலி கன்வெர்ட்டபிள் இன் டு கேஷ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நியா மணி. நியா மணி மீன்ஸ் குவாசி மணி, அதோட மீனிங்கே குவாசி மணி. சோ குவாசி மணி இஸ் நத்திங் பட் ஈஸிலி கன்வெர்ட்டபிள் இன் டு கேஷ். சோ அதனால இங்க மெயினா ஏன் பேங்க்கை சொல்றோம்னா, எப்போ நம்ம ஒரு பேங்க்ல போய் நம்ம சேவிங்ஸ் வச்சிருந்தாலும் நம்ம எப்போ போய் பணத்தை வித்ட்ரா பண்ணாலும் இமீடியட்டா தந்துருவாங்க. சோ அதனால ஈஸி கன்வெர்ட்டபிள் இன் டு கேஷ் அப்படின்ற மெயின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ், பேங்க்ஸோட ஹெட் ஆர்பிஐ. ஸோ அதனால ஆர்பிஐயும் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் த மணி மார்க்கெட். ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த மீனிங் அண்ட் டெஃபினிஷன். ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், கேரக்டரிஸ்டிக்ஸ். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ்? ஸோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோமோ சிமிலராக தான் இருக்கும், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இங்கே எல்லாமே ஷார்ட் டேர்மாக இருக்கும். ஓகே, தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட். இட் இஸ் அ மார்க்கெட் பியூர்லி ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் அசட்ஸ் கால் நியா மணி. ஸோ நியா மணிக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன், இட் இஸ் ஈஸிலி கன்வெர்ட்டபிள் இன் டு கேஷ். ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்னா விச் கேன் பி மெச்சூர்ட் வித் இன் அ பீரியட் ஆஃப் லெஸ் தென் 1 இயர். ஓகே, மெச்சூரி பீரியட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 1 இயரை விட கம்மியாக இருந்துச்சுன்னு அப்படின்னாவே அது மணி மார்க்கெட். ஸோ செகண்ட் கேரக்டரிஸ்டிக் இஸ் தட் மெச்சூரிட்டி பீரியட், இட் டீல்ஸ் வித் ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஹேவிங் அ மெச்சூரிட்டி பீரியட் அப் டு 1 இயர் ஒன்லி. ஸோ மணி மார்க்கெட்டில் 1 இயருக்குள்ளே உள்ள ஃபினான்ஷியல் அசட்ஸ்க்கும் செக்யூரிட்டிஸும் மட்டும்தான் டீல் பண்ணுவாங்க. அதே 1 இயர் மேலே போச்சுன்னா அதை எங்கே டீல் பண்ணுவாங்க? யோர் கெஸ் இஸ் கரெக்ட், இட் இஸ் இன் த கேபிட்டல் மார்க்கெட், ரைட்? ஸோ த தேர்ட் திங் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் கேஷ். ஆல்ரெடி படித்த பாயிண்ட் தான். ஸோ மணி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா செக்யூரிட்டிஸுமே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். தட் இஸ் வை இட் இஸ் கிவன் ஆஸ் அ தேர்ட் கேரக்டரிஸ்டிக், இட் டீல்ஸ் வித்
only those assets which can be converted into cash readily without loss and minimum transaction cost. So what is loss? So நம்மளுக்கு அவசரமா பணம் தேவைப்படும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மணியை விட கம்மியா வந்தாலும் பரவாயில்ல அப்படினு சேல் பண்ணுவோம். கரெக்ட்டா? So அந்த மாதிரி இல்லாம இங்க எந்த ஒரு லாஸும் நம்மளுக்கு நடக்காது. ஏன்னா இதோட மெச்சூரிட்டி பீரியடே 1 இயர் குள்ள. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் காஸ்ட் அந்த சேலிங் காஸ்டோ இல்ல அந்த செல்லிங் பிரைஸோ இல்ல அந்த மார்க்கெட் வேலிடிட்டியோ அந்த மாதிரி காஸ்ட் இல்ல அது சேல் பண்றதுக்கான அக்ரிமென்ட் டீட்ஸ் அந்த மாதிரி காஸ்டோ என்னவா இருக்கும்? மினிமம். சோ கன்வர்ஷன் ஆஃப் கேஷ் இஸ் ஈஸி. ஸோ கேஷ் ரெடிலி அப்படின்னா எப்போ நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு போனாலும் எனி டைமுக்கு போனாலும் ஐ கேன் கெட் த கேஷ் தட் இஸ் ரெடிலி. தட் இஸ் வாட் ஆஸ் ஐ செட் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்கில் நம்ம சேவிங்ஸ் வச்சுருக்கோம். எப்போ போய் கேட்டாலும் கேஷ் இல்லைன்னு சொல்லுவாங்களா? இல்லை. எப்போ போனாலும் நம்ம அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட்டை ரெடியாக நம்மளால் வாங்க முடியும். லைக் ரெடிமேட் மிக்ஸ், ரைட்? ஸோ ஐ எம் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். நோ ஃபார்மல் பிளேஸ். ஜென்ரலி டிரான்சாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஃபோன். நம்ம கேபிட்டல் மார்க்கெட்லேயும் படித்தோம் ஒன்லி ஒன் சென்டர் பிளேஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா அப்படின்ட்டு. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இங்கேயுமே நோ ஃபார்மல் பிளேஸ், இந்த பிளேஸில் தான் இது விற்கணும் அப்படின்னு கிடையாது. ஜென்ரலாக இது எங்கே டேக் ஓவர் ஆகுனா த்ரூ ஃபோன். தட் இஸ் ஓவரல் கம்யூனிகேஷன். ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் கேன் பி எக்ஸ்சேஞ்சு சப்சிக்வெண்ட்லி. தெர் இஸ் நோ ஃபார்மல் பிளேஸ் லைக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஸ் இன் கேஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் மார்க்கெட்டை நம்ம ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸோ அசோட்ஸோ எங்கே போய் தான் வாங்க முடியும்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். பட் மணி மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எங்கே நடக்கும்? ஓரலாக நடக்கும். அதுக்கப்புறம் ஓரலாக நடக்கும் போது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறோம், அப்போ ரிட்டன் இருக்காதா? ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஓரல் ப்ராசஸ் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வில் டேக் பிளேஸ், ரைட்? தென் சப் மார்க்கெட்ஸ். இதுக்கு என்னென்ன சப் மார்க்கெட்ஸ்? இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஹோமோஜீனியஸ் மார்க்கெட். அதாவது இது ஒரு மார்க்கெட் கிடையாது. ஹோமோஜீனியஸ்னா ஒரே மார்க்கெட். இது ஹோமோஜீனியஸ் கேபிட்டல் மார்க்கெட் தான் ஹோமோஜீனியஸ் மார்க்கெட். பட் மணி மார்க்கெட் ஹோமோஜீனியஸ் மார்க்கெட் கிடையாது. நம்ம டெஃபினேஷனில் படிக்கும் போதே வேரியஸ் ஃபர்ம்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால இட் இஸ் நாட் கம்ப்ரஸ்டு வித் ஒன் கைண்ட் ஆஃப் மார்க்கெட். இட் கம்ப்ரஸஸ் ஆஃப் செவரல் சப் மார்க்கெட், ஈச் ஸ்பெஷலைசிங் இன் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபினான்சிங். எக்ஸாம்பிள் கால் மணி மார்க்கெட், அக்செப்டன்ஸ் மார்க்கெட், பில் மார்க்கெட். ஸோ ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர் பார்ட் ஆஃப் திஸ் லெசன். ஸோ கமர்ஷியல்ஸ் பில் படிக்கிறப்ப இல்லை வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படிக்கிறப்ப ஆல் தீஸ் டேர்ம்ஸ் யூ வில் பி லேர்னிங். தென் ரோல் ஆஃப் மணி மார்க்கெட். The components of money market are the central bank and commercial bank, non-banking financial companies, discount houses and acceptance houses. Commercial bank generally plays a dominant role in this market. So as it is, na first day sonna mari enna firms idla irupanga na main role banks ah. So apart from banks, non-banking financial companies appin pathina so mortgage vekkuravanga illa some chit funds vekkuravanga adala non-banking financial. So RBI under la illada ellathiyume namba vandu non-banking தான் சொல்லும். தோ தே ஆர் டூயிங் த பேங்கிங் டிரான்சாக்ஷன் பட் தே வில் நாட் பி செட் ஆஸ் பேங்க். ஏன்னா அவங்க ஆர்பிஐ கீழே ரிஜிஸ்டர் பண்ணலை. டிஸ்கவுண்ட் ஹவுசஸ் கிரெடிட் ஆர் டெட்டாஸ்க்கு ரிலேட் ஆனது. அக்செப்டன்ஸ் ஹவுஸ்க்கும் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரிலேட் ஆனது அக்செப்டன்ஸ் ஹவுஸ். ஸோ இதில் மெயினாக யார் ப்ளே பண்ணுவாங்க? கமர்ஷியல் பேங்க்ஸ். ஏன்னா ஆர்பிஐ தான் ஹெட். ஆர்பிஐக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குதுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது கீழே இருக்க கமர்ஷியல் பேங்க் பிளேஸ் அ ஜென்ரல் ரோல் இன் த மார்க்கெட், ரைட்? ஹைலி ஆர்கனைஸ்டு பேங்கிங் சிஸ்டம். ஸோ பேங்க்ஸ் அப்படின்னாவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாவே 1008 டீட்டெயில்ஸ், 1008 ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசட்ஸ் வாங்கும் போது தே வில் ஹாவ் சம் மோர் ப்ரொசீஜர்ஸ். லெட் அஸ் டிஸ்கஸ் தட். தி commercial banks are the nerve center of the whole money market. Underline this. They are லாஸ்ட் பாயிண்ட்லே பார்த்தோம் தே ஆர் பிளேயிங் அ மெயின் ரோல் இன் திஸ் மார்க்கெட். இப்போ என்ன பார்க்குறோம்? தே ஆர் த நர்வ் சென்டர் ஆஃப் ஹோல் மணி மார்க்கெட். தே ஆர் த பிரின்சிபல் சப்ளையர்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெயினாக இந்த பிஸ்னஸ் எல்லாமே எங்கே டேக் பிளேஸ் ஆகும் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ். த கமர்ஷியல் பேங்க்ஸ் சர்வ்ஸ் ஆஸ் அ வைட்டல் லிங்க் பிட்வீன் த சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் இஸ் நத்திங் பட் த மெயின் பேங்க் ஆர்பிஐ அண்ட் த வேரியஸ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த மணி மார்க்கெட். ஏன்னா ஆர்பிஐ கீழே நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸ் பேங்க் இருக்கு, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு, கோஆபரேட்டிவ். ஸோ எல்லா பேங்க்ஸுமே என்ன ஆகுது? கவர்மெண்ட் கிட்ட வந்து ஆர்பிஐ வாங்குவோம், ஆர்பிஐ கிட்ட வந்து இன்டர்மீடியரி லிங்கான இன் பிட்வீன் கமர்ஷியல் பேங்க்ஸ் வாங்கிட்டு தே வில் செல் டு த இன்வெஸ்டர்ஸ், ஓகேவா? ஸோ தட் இஸ் வை தே செட் ஆஸ் வைட்டல் லிங்க் பிட்வீன் த சென்ட்ரல் பேங்க் அண்ட் வேரியஸ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் திஸ் திங். ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்டரி மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட், ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் பார்த்தோம். இங்கே எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்டரி மார்க்கெட் நல்லாவே
இருக்கும் ஏன்னா ரீசேல்ஸ் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கும் தே ஷுட் பி அண்ட் ஆக்டிவ் செகண்டரி மார்க்கெட் ஃபார் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபண்ட் ஸோ அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆல்சோ வில் பி குட் இன் த மணி மார்க்கெட் தே ஷுட் பி அ லார்ஜ் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இட் ப்ரீ சப்போசஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ஜ் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ட்ரேட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஹோல்சேல் மார்க்கெட் இட் இஸ் அ ஹோல்சேல் மார்க்கெட் அண்ட் த வால்யூம் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் அசட்ஸ் ட்ரேடட் இன் திஸ் மார்க்கெட் இஸ் வெரி லார்ஜ் ஸோ ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இங்கே டேக் பிளேஸ் ஆகும் டிரான்சாக்ஷன் இன் த சென்ஸ் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் ஆர் அசட்ஸ் ஏன்னா சின்ன சின்னதாக வாங்கும்போது நான் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வாங்கலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எனக்கு அங்கே கிடைக்கும் அதனால் ஹோல்சேல் அப்படின்னும் போது ஐ கேன் கெட் அ வெரைட்டி அண்ட் இன் அ வெரி லார்ஜ் குவான்டிட்டி நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஃப்ளெக்சிபிள் வி நோ த மீனிங் எப்படி வேணாலும் போக முடியும் எப்படி வேணாலும் வளைக்க முடியும் ஸோ டியூ டு த கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் த ரெகுலாரிட்டி ஃப்ரேம் ஒர்க் தே ஆர் கான்ஸ்டன்ட் எண்டோவர்ஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இஸ் நத்திங் பட் பேங்க்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த ஆர்பிஐ ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும்போது நிறைய நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் கம்பெனிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஸோ நியூ கம்பெனி இது இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இல்லை ஓல்டு கம்பெனியோட நியூ பாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நியூவாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இட் இஸ் அ குட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க த லாஸ்ட் திங் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் அ சென்ட்ரல் பேங்க் த சென்ட்ரல் பேங்க் கீப்ஸ் இயர் கேஷ் ரிசர்வ்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் இம் ஃபினான்ஷியல் அக்காமடேஷன் இன் டிஃபிகல்ட்டிஸ் பை டிஸ்கவுண்டிங் தேர் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் தோ இட் இஸ் அ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் த சென்ட்ரல் பேங்க் அப்சர்வ்ஸ் சர்ப்ளஸ் கேஷ் டியூரிங் ஆஃப் சீசன் அண்ட் ப்ரொவைட்ஸ் அடிஷ்னல் லிக்விடிட்டி இன் த பிஸி சீசன் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் இன் திஸ் நோ ஐல் எக்ஸ்பிளைன் திஸ் ஸோ சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது ரிசர்வ் பேங்க் ஸோ எல்லா பேங்க்ஸுமே அதாவது ஆர்பிஐ கீழே இருக்க எல்லா பேங்க்ஸுமே அவங்க கீழே இருக்க டெபாசிட் ரேஷியோலேருந்து மினிமம் 5% to 10% ஆர்பிஐ கிட்ட ரிசர்வாக வச்சுருக்கணும் ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கோ செக்யூரிட்டிஸ்க்கோ நான் கேஷை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும் அண்ட் அட் த சேம் டைம் ஐ கேன் அஷ்யூர் யூ த சேஃப்டி ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் அசெட் ஓகே லெட் அஸ் ரிவைஸ் அ டாபிக் ஒன்ஸ் So first thing is short term fund, second thing is maturity period, third one conversion of cash, fourth no formal place, fifth submarket, sixth role of market, seven highly organized banking system, eight existence of secondary market, nine demand and supply of funds, 10 wholesale market, 11 flexibility, 12 presence of a central market. So now we have read characteristics. First enna paathom meaning, definition, then we went to the characteristics. Now we will move on to the next thing, money market versus capital market. So simple things, same points will be repeated. Listen to it carefully. I have taken different points in your books. There are lots and lots of points, but if you read this 6 points, it is enough and they are different from those you read in the past. Okay, next. We will read this one. The first thing is climb. So what is climb? Climb na general meaning enada. Can you remember? So na investment pannada na enna pannalam enoda urimaiyoda na kekkalam. That is climbing. So money market la eppadi irukum, capital market la eppadi irukum. Let us see. So money market, financial claims, assets and securities are dealt in the money market. So enna enna claims la money market la pandranga appadina financial claims, that is cash, assets and securities. If you take the capital market, only bonds and shares are dealt in the capital market. Now so na poi or bond money market வாங்க முடியாது ஏன்னா ஒரு பாண்ட் அப்படின்றது டெபென்ச்சர் ஸோ இட் இஸ் ஃபார் அ லாங் டேர்ம் ப்ராசஸ் ஸோ அந்த மாதிரி என்னென்ன கிளைமிங்ஸ் ஐ கேன் டன் இந்த மணி மார்க்கெட் அண்ட் ஐ கேன் டூ இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஸோ மணி மார்க்கெட் ஒன்லி ஃபினான்ஷியல் கிளைம்ஸ் அசட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் வேர் இஸ் இந்த கேபிட்டல் மார்க்கெட் பாண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் The second thing is risk. So risk எப்படி இருக்கும் நான் லாங் டேர்ம் ப்ராசஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்னோட ரிஸ்க் எப்படி இருக்கும் ஷார்ட் டேர்ம் ப்ராசஸில் பண்ணுறதுனால என்னோட ரிஸ்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் அப்படின்னும் போது என்னோட ரிஸ்க் கம்மியாக இருக்கும் ஏன்னா 1 இயருக்குள்ளே எப்படியும் மேக்ஸிமம் சேஞ்சஸ் வராது 1 இயர் எண்டில் தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்போ தான் கம்பெனியோட ப்ராஃபிட் தெரியும் இல்லை லாஸ் தெரியும் இல்லை ஒரு பேங்கோட நிலமை என்னன்னு தெரியும் ஸோ 1 இயருக்குள்ளே எனக்கு மேஜர் சேஞ்சஸ் வராது அதே லாங் டேர்ம் ப்ராசஸ்ன்றப்ப ஒரு 4-5 இயர்ஸ் நல்லா ப்ராஃபிட் பார்த்த கம்பெனி 6th இயரில் டவுன் ஆகலாம் 7th இயரில் திருப்பி இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ அப்போ லாங் டேர்ம் ப்ராசஸ்ன்னும் போது என்னோட ரிஸ்க் எப்படி இருக்கும் ஹையாக இருக்கும் ஓகே லெட் அஸ் ரீட் திஸ் ரிஸ்க் இன் மணி மார்க்கெட் லோ கிரெடிட் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க் இன் கேபிட்டல் மார்க்கெட் ஹை கிரெடிட் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க் கிரெடிட் இஸ் நத்திங் பட் ரிகவரி ஆஃப் யுவர் மணி ஓகே
நெக்ஸ்ட் திங் லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி நான் அப்போவே சொன்னேன், கேஷாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா. ஸோ மணி மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம் பீரியடில் என்னால் ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும், பட் இன் கேபிட்டல் மார்க்கெட் இட் கேனாட் பி டன், இட் ஹேஸ் அ லோ லிக்விடிட்டி இன் த கேபிட்டல் மார்க்கெட். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே 1 இயர்க்குள்ள அப்படின்றப்ப ஆர்பிஐ டைரக்ட் கண்ட்ரோல் அண்ட் பேங்க்ஸ். ஸோ ஆல்ரெடி தேர் ஹாவ் ஹியூஜ் கேஷ் டெபாசிட்ஸ் அண்ட் கேஷ் லோன்ஸ் அப்படின்றப்ப தே வில் செட்டில் அவர் அமௌண்ட்ஸ். அதே ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அவங்க நம்ம கிட்டேருந்து வாங்குற கேஷ் என்ன பண்ணுவாங்க, தே வில் இன்வெஸ்ட் இன் அசட்ஸ் பில்டிங்ஸ் ஆர் இன் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த ப்ரொடக்ஷன்லாம் சேலை வெளில வரும்போது தான் எனக்கு என்ன ஆகும், கேஷாக அது கிடைக்கும். ஸோ இட் வில் டேக் அ லாங் ப்ராசஸ், அதனால என்னோடய லிக்விடிட்டி அங்கே லோவாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ரைஸ் டிஸ்கவரி. இதுக்கு எப்படி ப்ரைஸ் டிஸ்கவர் பண்ணுறாங்க இந்த ஷேர்ஸ்க்கு, கிளைம்ஸ்க்கு, செக்யூரிட்டிஸ், லெட் அஸ் சீ தட். இன் மணி மார்க்கெட் நோ ப்ரைஸ் டிஸ்கவரி மெக்கானிசம் and exists in this market. So in the market la endha or price discovery system um kadaiyadu, but ana capital market la nama padichirukom price discovery mechanism exists, right? As we know that both the buyer and seller associations are in discuss to fix the prices for the bonds and shares. This regulator, so யாருன்னு நம்ம படித்தோம், கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே படித்தோம், சென்ட்ரல் பேங்க் இஸ் அ ரெகுலேட்டர் ஆஃப் மணி மார்க்கெட். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் இல்லாமல் ஸ்பெஷல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி லைக் செபி, தட் இஸ் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்டு. ஏன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம போய் நம்மளோட ஷேர்ஸையும் பாண்ட்ஸையும் வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும். ஸோ ஆர்பிஐயும் இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் தட் யார் இருக்காங்க, செபி, ரைட்? ஸோ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் செபி இஸ் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா. The last point, underwriting. So, யாரெல்லாம் underwriting பண்ணுறாங்க, இது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ப்ரைமரி ஃபங்க்ஷன் இன் மணி மார்க்கெட், சாரி இட் இஸ் நாட் அ ப்ரைமரி ஃபங்க்ஷன் இன் மணி மார்க்கெட், பட் இன் கேபிட்டல் மார்க்கெட் இட் இஸ் அ ப்ரைமரி ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, செக்யூரிட்டிஸை வித்து தான் என்னோட கேபிட்டலை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் மணி மார்க்கெட்டில் கிடையாது. ஏன்னா 1 இயர் ஒன்ஸ் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பட் கேபிட்டல் மார்க்கெட்டில் ஒன்ஸ் இஃப் ஐ கெட் ஷேர்ஸ் ஒன்லி ஐ கேன் ஸ்டார்ட் அப் மை கம்பெனி. அதனால அதுதான் பிரைமரி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங்ஸ். அண்டர் ரைட்டிங்ஸ் இஸ் நத்திங் பட் அந்த ஷேர்ஸை விற்று நம்ம டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது. ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட், ஹாவ் அ ரீகால் ஆஃப் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், அண்ட் தென் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். ரைட், ஷால் வி மூவ்? The next thing is participants in money market. Who are the participants? யார் யாரெலாம் இருப்பாங்க? ஸோ ஃபார் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் படித்தா அதே பார்ட்டிசிபென்ட்ஸாக இதுலேயும் இருப்பாங்க. லெட் அஸ் டிஸ்கஸ் தட் தேர் ஆர் மெனி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆப்ரேட்டிங் இன் மணி மார்க்கெட். த பார்ட்டிசிபென்ட்ஸ் டீல் வித் த மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக். ஸோ இதை ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் படித்தோம். படித்தப்போ என்ன சொன்னால், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டேக் கேர் ஆஃப் இட், ஸோ டேக் அ நோட் ஆஃப் இட் அப்படின்னு. த சேம் திங் ட்ரெஷரி பில், கமர்ஷியல் பில், கமர்ஷியல் பேப்பர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதில் யார் யார், இந்த மாதிரி ட்ரெஷரி பில் வாங்குறவங்க யார், கமர்ஷியல் பில்ஸ் வாங்குறவங்க யார், யூசேஜ் யார் யாரெல்லாம் பண்ணுவாங்கிறது கீழே கொடுத்துருக்க லிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ். ஃபோர்த் திங் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபிஃப்த் ஒன் இஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். சிக்ஸ்த், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். செவன், ஆர்பிஐ அண்ட் எஸ்பிஐ. எயித், கமர்ஷியல் பேங்க்ஸ். நைன், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். டென், பப்ளிக். இங்கே எங்கேயுமே நம்ம என்ன படிக்கல, கம்பெனிஸை பற்றி படிக்கல. ஸோ கம்பெனிஸ்க்கு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் கரெக்டாக இருக்காது, ஒன்லி டு த நார்மல் பப்ளிக் அண்ட் த கவர்மெண்ட் பேங்க்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ கம்பெனிக்கு மணி மார்க்கெட் செட் ஆகாது, ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் அண்ட் பேங்க் தே வில் யூட்டிலைஸ் தட் மணி மார்க்கெட். ஓகே வாடாக்கண்ணா, லெட் அஸ் சீ இன் டீடைல் இந்த நெக்ஸ்ட் டாபிக், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், வாட் இஸ் அ மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்? ஸோ நத்திங் பட் டெபிட் செக்யூரிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் படிச்சிருப்போம் டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, நத்திங் பட் அண்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பையர் அண்ட் த செல்லர். எதுக்காக அதை போடுறோம், ஸோ ஒரு கண்டிஷன் இருக்கக்கூடாது, ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டில் என்னோடய அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும் ஆர் இட் ஷுட் கெட் மெச்சூர்ட் அப்படின்றதுக்காக தான் அந்த அக்ரிமெண்ட்டை போடுறோம். ஸோ தட் இஸ் வை ஹியர் ஐ ஹாவ் மென்ஷன் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத. சேம் டைப் வில் பி மென்ஷன்ட் ஹியர், தே ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவைலபிள் இன் மணி
market in India till 1986, only a few instruments were available. They were as follows: treasury bills in treasury market, money at call and short notice in the call loan market. Third thing is commercial bills and promissory notes in the bill market. So idu eppa varaikku vanduchu 1986 varaikku. So adukapram enna enna introduce pannanga nu paarenga. Commercial papers, certificate of deposit, interbank participation certificate, repo instruments. So idhe dhaan thirupi thirupi sollitt irukken. You will be reading in detail appdinu eppa ma'am solluvinga. It is a time to explain those things. Let us recall once and let us go on to the